அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மாய மந்திரலா உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு புத்தகம். நம்ம இந்திய கவர்மெண்ட்டு பேன் செஞ்ச ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நிறைய பேருக்கு என்ன மாய மந்திரங்களா பொய், மேபி அந்த காலத்தில் இருந்திருக்கலாம் இல்லை இல்லாமல் இருந்திருக்கலாம், அதாச்சும் பொய் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை தான் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்மளோட சித்தர்கள் இவங்களோட வரலாறுகள் நம்மளோட முன்னோர்களை பற்றி படிக்கும்போது அவங்க மந்திரம்னா என்ன, அவை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிடும்போது இதை பற்றி ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து தினமும் அந்த இடத்துல நல்ல வார்த்தைகளை திரும்ப தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அது சுற்றி நல்ல அதிர்வலைகள் உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக அதே இடத்துல கெட்ட வார்த்தைகள், ரொம்ப மோசமான வார்த்தைகள், அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூட வார்த்தைகள் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது அந்த அதிர்வலைகள் வரும். அது மாதிரி சித்தர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு மந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த மந்திரங்கள் தமிழ் மொழியோ இல்லது சமஸ்கிருதம் கலந்த மொழியோ இருக்கும். இதில் வந்து மொழி முக்கியம் கிடையாது, அந்த சவுண்டு தான் முக்கியம். அது சரியான உச்சரிப்பில் தொடர்ந்து அவங்க சொல்லி பிரபஞ்ச அந்த சவுண்ட் பரவி இருக்கு. அந்த சத்தத்தை நம்ம சரியா அதே ஃப்ரீக்வன்சியோட நம்ம பயன்படுத்தும் போது அது பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நமக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. கண்ணாடி கிளாஸ் கிட்ட நீங்க எவ்வளவுதான் சவுண்டா கத்துனாலும் அந்த கண்ணாடி கிளாஸ் நம்ம சத்தத்துக்கு உடையாது. இதுவே ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் அந்த ஒரு விதமான கரெக்டான வேவ்ஸில் நம்ம கத்தும்போது அந்த வைப்ரேஷன் கண்ணாடி கிளாஸை அதிர வச்சு உடைய வைக்க முடியும். இதுதான் சத்தத்திற்கான ஒரு மிகப்பெரிய சக்தி. இது போல தான் மந்திரங்களும் பயன்படுது. இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம், புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். இதே சத்தங்கள் மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை மட்டும் குணப்படுத்த முடியும். சில சத்தங்கள் நம்மளை அமைதிப்படுத்த ஆரம்பிக்கும். ஒரு இனிமையான ஒரு மைல்டான ஒரு மியூசிக் நீங்கள் கேட்கும்போது உங்கள் மன நிறைவு ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இது மாதிரியான ஒவ்வொரு சத்தங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அது போல தான் நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் யாரோட தொடர்புப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் கிருஷ்ணரோட சகோதரியை சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்குது. கிருஷ்ணரோட சகோதரிக்கு அவங்கனால வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளோட பேசக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த சக்தி அவங்களுக்கு இருந்திருக்கு, பட் அவங்க வந்து ரொம்ப பெருசாக பேசப்படாதனால அதை பெருசாக சொல்லலை. ஆனால் இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு புத்தகமாக ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட சக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்தை யார் முழுமையாக படித்து அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால பறவைகள், விலங்குகள் மற்றும் இயற்கையோடு பேச முடியும். மற்றும் அமானுஷ்யமான பேரனமல் நம்ம சொல்லுவீங்களா, பேய், பிசாசு, இதுங்களோட மொழியை நம்மளால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், எல்லா விதமான மொழிகளையும் புரிந்து கொள்ள ஒரு விஷயக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புத்தகமாக இது கருதப்படுது. இந்த புத்தகத்தை நீங்கள் முழுசாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய அளவு கோடீஸ்வரனாகவே ஆயிடுவீங்க. இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்து செல்வ வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு குறிப்பிடும். ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பாதி படிக்கும் போதே பைத்தியத்தனம் உங்களுக்கு வரும், உங்கள் மனநிலை பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். அதே போல் இந்த புத்தகத்தை நீங்கள் தவறான விதத்துக்கு பயன்படுத்தணும் நினைச்சீங்கன்னா சமஸ்கிருதம், அதன் பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஹிந்திலையுமே சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து இதை முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல நம்மளோட வேதங்களை சரியான முறையில் தெரிஞ்சிருக்கணும். நம்ம வேதங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேதங்களோட தன்மை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தோட தன்மை உங்களால் புரிந்து கொள்ள முடியும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் நம்ம இந்தியாவில் கிடைக்காது. அமேசானில் இதே பேரில் ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகம் இது கிடையாது. ஆனால் நிறைய பேர் இது நினைச்சு நிறைய பேர் வாங்கி ஏமாந்து போறாங்க. அது உண்மையான புத்தகம் இல்ல. இந்த புத்தகம் கண்டிப்பா நெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நெட்ல எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தான் தேடணும். எல்லாருக்கும் இது கிடைக்காது. நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி புத்தகமே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த புத்தகம் சமஸ்கிருதத்தில் இருந்தால் தான் அது உண்மையானது, ஹிந்தியில் இருக்கிறது உண்மை கிடையாது. இதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நீலவந்தி கிராந்த். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீல்வண்டி கிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகம் நம்ம அரசாங்கம் யாருக்கும் இது கிடைக்கக்கூடாது, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. அப்படின்னாவே இது எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் தெரிஞ்சுக்கொள்ள மட்டும்தான் கொடுத்துருக்கு. யாரும் இதை வந்து தேடி முயற்சி பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம்.